முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் இடங்களில் இன்று மாலை பரப்புரை நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மும்முரம். நான்கு பேரை கொன்ற புலி சிங்காரா வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்ததாக தகவல். யானைகள் மோப்ப நாய்கள் உதவியுடன் 10வது நாள் தேடுதல் வேட்டை தீவிரம். வெளிநாடுகளில் ரகசியமாக முதலீடு செய்துள்ள பிரபலங்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர். பிரிட்டிஷ் வர்ஜின் தீவுகளில் பல கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக பாண்டோரா ஆவணங்களில் தகவல். கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று வகுப்புகள் தொடக்கம். கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற கல்லூரிகளுக்கு உத்தரவு. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை நாடு தழுவிய போராட்டமாக மாற்ற வேண்டும். திருச்சி நீட் எதிர்ப்பு மாநாட்டில் தலைவர்கள் வலியுறுத்தல். தொடர் மழையால் தேனி சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியது. வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கப்பலில் நடைபெற்ற போதை விருந்தில் பங்கேற்ற நடிகர் ஷாருக் கான் மகன் கைது. படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ஸ்பெயினிலிருந்து மும்பை திரும்பினார் ஷாருக் கான். கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்தாலும் ரசிகர்கள் வருகை குறைவாக இருப்பதால் வெறிச்சோடிய திரையரங்குகள். முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் வெளியானதும் மீண்டும் களை கட்டும் என்று உரிமையாளர்கள் நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.